ஆளுங்கட்சியின் பெரும்பான்மையை நிரூபிக்க எதிர்க்கட்சி கோரிக்கை வைத்த நிலையில் கூட்டணி கட்சிக்கு என்றும் உண்மையாக இருப்போம் என புதுச்சேரி திமுக எம்எல்ஏ சிவா அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேட்டியளித்துள்ளார். மேலும் பாஜக ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகிறது என கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்றத்தோட நிலைப்பாடு எப்பவுமே ஒரே நிலைப்பாடு தான். கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம்னா அது முழுமையாக நாங்கள் எப்போதும் ஆதரவு கொடுப்போம். சந்தர்ப்பத்துக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்க முடியவில்லை. இது தலைஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இன்றைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து என்ன வழிகாட்டுறதோ அந்த வழி தான் சொல்லுவோம். பொதுவாக இன்றைக்கி புதுச்சேரி நடக்கிறது வந்து ஜனநாயகமே இல்லை. ஒரு 6-7 நாட்களில் இந்திய பேரரசை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் குறிப்பாக மந்திரிகள்லாம் வந்து மிரட்டப்பட்டு ராஜினாமா வாங்கி அந்த கட்சியில் சேர்த்துருக்காங்க. சில எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்களாம் எப்படி சேர்ந்தாங்க, எதனால் சேர்ந்தாங்கன்னு புதுச்சேரி மக்கள் எல்லாம் இன்றைக்கி சிந்திக்க தொடங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்னர் வராங்க. ஒரு கவர்னர் இவ்வளோ நாளாக மேத்த சொல்லி போராட்டம் பண்ணோம். புதுச்சேரியே 5 வருஷத்தில் அலங்கோலப்படுத்திட்டாங்க. அவங்க இந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை வந்து சுத்தமாக வந்து கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. இது நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து வெளிப்படுத்தினாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில முதல்வர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அந்த போராட்டம் நாங்கள் நடத்தின போராட்டத்தை வந்து வாழ்த்தி அந்த கண்டனத்தை தெரிவிச்சுட்டு போனாங்க. இந்த அளவுக்கு நாடு அறிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவளை மாற்றவே இல்லை. ஆனால் அந்த அம்மாவே இந்த ஆட்சியை நான் கலைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்குது. அதுக்கோசம் ஒரு கவர்னரை புதுசாக போடுறாங்க. ஒரு கவர்னர் இன்சார்ஜ், ஆந்திரா கவர்னரை வந்து இன்சார்ஜாக போடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உடனே அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டாவே இந்த ஆட்சியை கவுங்கணுன்றது தான். அவன் முதல் கையெழுத்தே வந்து நீங்கள் உங்கள் மெஜாரிட்டி நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ஒரு வெக்கக்கேடுனா, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கும் நியமிக்கப்பட்டவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 14 பேர் இருக்கோம், அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 11 பேர் தான் இருக்காங்க, மீதி 3 பேர் நியமிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து மக்களை சந்திக்கலை. அதுவும் இல்லாமல் போன தேர்தலில் டெபாசிட் இருந்தவங்க அவங்க ஓட்டழிச்சு ஒரு அரசாங்கத்தினுடைய ஜனநாயகத்தை கவுக்குறாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இதை விட ஒரு சங்கடம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை இவ்வளோ முயற்சி எடுத்து இவ்வளோ ஒரு மோசமான நிலைப்பாடு எடுத்து தன்னுடைய அதிகார பலத்தை கொண்டு தன்னுக்குள்ள இருக்கின்ற இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு, அமலாக்கத்துறையெல்லாம் வச்சு இந்த ஒரு முடிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து நாட்டு மக்கள் புதுச்சேரி மக்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கோசம் நாங்கள்லாம் சந்தோஷப்படுறோம். ஏன்னா இவங்க இந்தியா முழுக்க என்ன செய்கிறாங்கன்றது இந்த சின்னஞ்சிறு மாநிலத்தில் கண்ணாடி போல் தெரியுது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஐ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.